முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 வசனங்கள் 1 தொடக்கம் 15 வரை. அந்நாள்களில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்க சென்றபொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னின்னவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர் சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன், அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா, உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீரேன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர், அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்லச் சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவாரென்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பிச் செல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கியள அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடனும் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லையென இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன்,
இதோ உம் அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்த பொழுது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ராயலருடைய கைம்பெண்கள் பலர் இருந்தனர், ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ராயலுடைய தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர், ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்ட பொழுது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே தள்ளி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு தமது சொந்த ஊராகிய நாசரேத்து கிராமத்துக்கு செல்வது குறிப்பிடப்படுகிறது. அவரது ஞானத்தையும் அறிவையும் கண்ட கிராமத்து மக்கள் வியந்தனர். 30 ஆண்டுகளாக அவரை அறிந்திருந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். அவரை புறக்கணிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் கடவுளுடைய மெசியாவாக, கடவுளுடைய செய்தியையும் இறைவாக்கினராக, கடவுளுடைய மகனாக வந்து அவர் தந்த செய்தியையும் அவர்கள் புறக்கணிப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் இயேசு அவர்கள் மத்தியிலே உண்மையை உரைக்க தவறவில்லை, பின்னிக்கவில்லை. தமது வாழ்க்கைக்கும் உயிருக்கும் ஆபத்தும் அச்சமும் அச்சுறுத்தலும் வழங்கப்பட்ட போதும் கூட அவர் என்ன செய்கிறார், அதற்கு சான்று பகர்கிறார். உண்மைக்கு சான்று பகர்பவராக அவர் இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் வாழுகின்ற நாங்கள் எங்கள் இதயத்தை கிழித்து பார்க்க வேண்டும். உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் சான்று பகர்பவர்களாக நாம் வாழ்கிறோமா, அல்லது போனால் இலகுவாக லேசாக நாங்கள் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையை கொண்டிருக்கிறோமா, அல்லது மௌனம் சாதிப்பவர்களாக இருக்கிறோமா, அல்லது கண்டும் காணாதவர்கள் மாதிரி வாழ்கிறோமா? அன்பு சகோதர சகோதரிகளே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே பல்வேறு சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன உண்மைக்கு சான்று பகர்வதற்கு. அப்படி என்று சொன்னால் நாங்கள் எப்படி வாழ்கிறோம்? உண்மைக்கு சான்று பகர்வர்களாக இருக்கிறோமா? இயேசுவைப் போல உண்மைக்கு சான்று பகர்கின்ற வாழ்க்கை எம்மிடம் இருக்கிறதா? அத்தகைய ஆன்மீகம் எங்களிடம் உருவாக வேண்டும் என்பதுதான் இந்த தவக்காலத்தின் எங்களுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை அதற்கு ஏற்ப அந்த ஆன்மீகத்தை பற்றி பிடித்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி மற்றவருடைய முன்னேற்றத்தை கண்டு நாங்கள் மகிழ்பவர்களாக, அல்லது போனால் ஆண்டவரை மகிமைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். நாசரேத்தூர் மக்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் இயேசுவினுடைய முன்னேற்றத்தை கண்டு அவர்கள் அதை சகித்து கொள்ள முடியாதவர்களாக இருந்தார்கள், அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருந்தார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்கள், இந்த காலப்பகுதியிலே வாழுகின்ற பலருக்கு இது பெரிய பிரச்சனை. மற்றவருடைய முன்னேற்றத்தை கண்டு அவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள், எவ்வாறு அவர்களை விழுத்தலாம் என்று பார்க்கிறார்கள். இதுதான் ஒரு ஆன்மீகமாக இருக்கிறது. ஆனால் எங்களில் பல பேர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலி பூசையிலே கலந்து கொள்பவர்களாக இருக்கிறோம், நற்கருணை பெறுபவர்களாக இருக்கிறோம், ஆலயங்களிலே பங்குகளிலே பணியாற்றுபவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற எங்களுக்கு தான் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த படிப்பினை. அதாவது மற்றவர்களுடைய முன்னேற்றம், மற்றவர்கள் நல்லா இருக்கிறார்கள் என்றால் அதை நாங்கள் கண்டு எரிச்சல் படாமல் மகிழ்ச்சி அடைய வேணும், மனமகிழ்ச்சி அடைய வேணும், ஆண்டவருக்கு நன்றி கூற வேணும். இத்தகைய ஆன்மீகத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள திருச்சபை தாயானவர் இன்றைய நற்செய்தி வழியாக, இன்றைய உரைவார்த்தை வழியாக எங்கள் எல்லோருக்கும் அறைகூவல் அழைப்பு விடுக்கிறார். ஆகவே இந்த தவ காலத்திலே எங்கள் இதயத்தை கிழித்து பார்ப்போம். நாம் எரிச்சலுடையவராக பொறாமை உடையவர்களாக வாழ்கிறோமா? அப்படி என்றால் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்போம். ஆண்டவருக்கு உகந்தவர்களாக
வாழ்வோம். ஆமேன்.